மனம் தோணலையே இல்லாலே நேனோ தந்தக்கெல்லாம் போகிறேனே தன்னாரே நானு மை சாந்து பொட்டு என கேட்ட இல்லாலே தந்து பொட்டு வாங்கி வந்தே தன்னானே நானு அவளை சந்திக்கவ முடியலையே இல்லாலே லேலோ அர்த்தம் உண்டு பொண்டாட்டி நீ லவ் பண்ண காத்திருந்தேன் மாம மகள் அவள் இல்லாம தன்னானே நானு அவ மாத்தனுக்கு மாலையிட்டா தில்லாலேலோ ஐயோ 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 வணக்கம் கட்டளை இப்ப சீர்வரிசை எடுத்துன்னு வந்திருப்போம் பார்த்துருப்பீங்க இதுல வந்து என்ன டிஷ் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாங்க காடையும் கலர் சேமியாவும் இப்போ இதை நம்ம சாங்கு ரெடி பண்ணி கொடுக்க போறாரு இந்த சேமியாவின் காடையும் நம்ம சென்றாய் மாமியாவுக்கு கொடுக்குறோம் நம்ம கட்டுறது கையில் குடும்பத்தில் மாமியா இல்லாத ஒரே ஆள் நான் தானே அவருக்கு ரெண்டு மாமியானா எனக்கு மாமியாவே இல்லை அதனால மாஸ்டர் சமைக்கிற போய் சேமியாவும் காடையும் எனக்கே தான் சேமியா ரெண்டு மாமியா இல்லை மூணு மாமியா எனக்கு இன்னைக்கு வந்து ஒரு 120 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறோம் இந்த சாப்பாடு கொடுப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜேவியர் மேரி லூயிஸ் அவங்களுக்கு பிறந்த நாள் ஜேவியர் டானியல் மற்றும் ஜேவியர் மேரி லூயிஸ் இவங்க 30வது வருட கல்யாண நாளுக்கும் பிறந்த நாளுக்கும் சேர்த்து இன்னைக்கு ஒரு 120 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க ஆசிரமத்துக்கும் மற்றும் ரோட்டோரம் உள்ள மக்களுக்கும் சிறப்பான முறையில் இன்னைக்கு கொடுக்குறோம் அவங்களுக்கு கட்டத கையாளன் குடும்பத்தின் சார்பாக நன்றிகளும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் வெயில் யார யாரும் மேலே வந்துருவார் அவர் தாத்து குதி ஆமா நிறைய கிடக்குண்ணா ஒரு கால் கிலோ இருக்குமா இருக்கும் காலப்போக்கில் ஐயர மீன் ஆயிடுச்சு இதுல வந்து நீ ஒண்ணுமே பண்ண வேண்டியது அப்படியே அலசிட்டு குழம்புல போடலாம் அவ்வளவு சீக்கிரம் பிடிக்க முடியாது சும்மா வெள்ளிக்கம்பி மாதிரி இருக்கும் பாருங்க வெள்ளிக்கம்பி மாதிரி ஆமா இந்தமாரி வீடியோ போட பண்ணிருங்கன்னு சொன்னான் அந்த அக்கா என்ன சொன்னாங்க சரிப்பா வாப்பா அரிசிக்கு பாருனாங்க எல்லாம் வாங்கிட்டு இஞ்சி கிஞ்சி கழுவிட்டு அரிசி கொடுமான்னு சொல்லிட்டாங்க அந்த அக்காவும் அவங்க பொண்ணும் அரிசி கொடுத்தாங்க அவங்க அப்பா வந்துட்டாங்க ஏன்னா அந்த ஏரியாவில் வந்து களவாணி பசங்க நிறைய பேர் இப்போ சுற்றி இருக்காங்க ஏரியானா அப்போ நல்லது பண்ணுறது கூட அவங்க அப்பா வந்தவொடனே என்னை உட்கார வச்சிட்டாங்க வீட்டுக்குள்ளே உட்கார வச்சிட்டாங்கண்ணா அவங்க அப்பாவை போக பார்த்து அவங்க எங்கள் தாத்தா போட்டினான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அரைச்சி கொடுத்து அப்புறமா போனேன் ஆனால் வரும்போது எனக்கு டேஸ்ட்டாக சாப்பாடு எடுத்துருவாங்கன்னு சொல்லிச்சு பொண்ணு நம்பிடுச்சு ஒன்று பொண்ணு நம்பிடுச்சு உள்ளதான் அந்த மாதிரி மாறிடுச்சு நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு தெரியல தெரியல நீங்கள் ஒரு போர்டு அந்த மாதிரி ஒரு போர்டு ஒன்று மாட்டிட்டு போனேங்க போர்டு ஆமாண்டா நான் நல்ல ஒன்று சொல்லி கழுத்தில் ஒரு டாலர் மாதிரி மாட்டிக்கோ இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா காரைக்குடி பக்கம் அரியக்குடி அரியக்குடி கம்மா மேலே இருக்கிறோம் வெறும் புளிய மரம் நிழல் சூப்பராக இருக்குது அந்த இடத்துல தான் இன்றைக்கி சமைக்க போகிறோம் என்ன சமைக்க போறோம்னாக்கா காடையும் கலர் சேமியாவும் சென்றாயும் மாமியாவும் இன்னைக்கு டிஷ் அப்படியெல்லாம் கிடையாதுண்ணா
இந்த காடையும் இந்த கலர் சேமியா வச்சு பிரியாணி செய்ய போறோம்ண்ணா. பிரியாணி? பிரியாணி. ஆமாங்கண்ணா. ஓகே. ஸ்பெஷல் வந்து சேமியா பிரியாணி. அதுலயும் நம்ம வந்து ராகி, இந்த கேரட் பிளேவரு, இந்த மாதிரி சேமியாவா இன்னைக்கு நம்ம தேர்ந்தெடுத்து உடலுக்கு ஸ்ட்ரென்த்தான பொருளா போட்டு பிரியாணி செய்ய போறோம். மாஸ்டர் எல்லாருக்கும் சொன்னாங்க. அப்ப எங்க மாமியா? எங்க உங்களுக்கு மாமியா வேணுமா சேமியா வேணுமா? எனக்கு ரெண்டுமே தான் வேணும். காடை சேமியா பிரியாணிக்கு தேவையான முதல் பொருள் என்னன்னா? முதல் பொருள் காடை, அடுத்தது சேமியா. கலர் சேமியா? கலர் சேமியா. தயிர், செக்கெண்ணெய், செக்கெண்ணெய், பெரிய வெங்காயம், தக்காளி, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கல்லுப்பு. கொத்தமல்லி, புதினா, மேல இஞ்சி, மேல இஞ்சி, கர மசாலா, கர மசாலா, கரம் மசாலா. ஆமா சென்றாயா? இந்த வரவே போதுமா? மஞ்சள் போறா சூப்பரா சிறப்பா போடுங்க. மஞ்சள் போட்டு நல்லா இது பண்ண, கொஞ்சம் மஞ்சள் போடுங்க. அடுப்பை துவைக்கிற? நினைக்கிறேன்100 ml 400 ml பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்து 10 gram போட்டால் போதும். எண்ணெய் காஞ்சிச்சு போடுறேன். ஓகே. வெங்காயமும் 400 gramண்ணா. வெங்காயம் 400 gram. வெங்காயம் நல்லா பிரவுன் ஆகிடுச்சு. இப்போ வந்து என்ன பண்ணுறோம், பூண்டு போடுறோம். மஞ்சத்தூள்ண்ணா, கரம் மசாலா புரிஞ்சு எடுத்தா. தக்காளிண்ணா 400 gramண்ணா. மஞ்சத்தூள் வந்து 1/2 ஸ்பூன்ண்ணா. மிளகாத்தூள் வந்து 1/2 ஸ்பூன்ண்ணா. கரம் மசாலா வந்து 1 ஸ்பூன்ண்ணா. பூண்டு வந்து 100 gramண்ணா. இஞ்சி வந்து 150 gramண்ணா. சிறப்பு. இப்போ இஞ்சி வந்து போட போகிறோம். மல்லி சின்ன கட்டில் 1 கட்டுண்ணா. புதினா வந்து 1/2 கட்டுண்ணா. பிரியாணி பொறுத்த வரைக்கும் மல்லி 1 கட்டு இருக்கு, புதினா 1 கட்டுன்னு சொல்லி போடக்கூடாது. ஏன்னா புதினாவோட கசப்பு தன்மை வந்து அதிகமாக இருக்கும். அதனால் மல்லி நம்ம எவ்வளோ சேர்க்குறோமோ அதில் 1/2 மடங்கு புதினா இருந்தால் கரெக்டாக இருக்கும். தயிர்ண்ணா 100 ml ண்ணா. உங்கள் ஃபேவரட்டா? கண்டிப்பாக. 7 பச்சை மிளகாண்ணா. கல்லுப்பு தேவையான அளவுண்ணா. காடை இறக்கலாமா? இந்த டைமில் காடை போடணுமா? ஆமாம், மசாலா இந்த டைமில் போட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து இந்த மசாலாலேயே வேக விட்டுருணுண்ணா. அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். 15 காடைண்ணா. 15 காடையா? ஆமாண்ணா. சுற்றி 2 எலுமிச்சம்பழம்ண்ணா. 2 எலுமிச்சம்பழம்ண்ணா. நல்ல பெரிய எலுமிச்சம்பழமா. காடை வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறோம்.
சேமியாவை பொறுத்த வரைக்கும் 300 ml, அதாவது ஒரு பேக்கெட்டுக்கு 300 ml தண்ணி ஊற்றினா போதும். ஏன்னா நல்லா தண்ணி கொதிச்ச உடனே சேமியாவை போட்டு நல்லா அழுத்தி விட்டால் தண்ணி ஃபுல்லாக இழுத்துக்கும். சப்போஸ் வேகலைன்னா கூட அந்த சூட்லேயே மூடி வச்சிட்டோம்னா சேமியா வந்துடும். அதிகமாக தான் தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போ நம்ம காடை போட்டுருக்கிறதுனால 4 பாயிண்ட் சேமியாவுக்கு காடை வேகிறதுக்காக 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கோம். காடை பிரியாணிக்கு காடெல்லாம் வெந்து மசாலாலாம் நல்லா பக்காவாக ரெடி ஆயிடுச்சுண்ணா. இப்போ கலர் சேமியாவை மசாலாவில் இறக்க போகிறோண்ணா. இன்னும் 10 நிமிஷத்தில் அதை சாப்பிட்டு பார்க்க போகிறோம். ஓகே பாண்டி, இதுதான் முக்கியமான கட்டம் இல்லையா? ஆமாம், சரி ராகி இறக்கிடுறோம். இப்போ தண்ணி கரெக்டாக வச்சுருக்கோம் பார்த்தேன். வச்சுருக்கோண்ணா. ஃபுல்லாண்ணா இந்த மாதிரி உடச்சி விட்ருணும். அந்த மசாலா வந்து வர மாதிரி. இப்போ ஒரே 1 நிமிஷம் தாண்ணா. ஒரு 5 நிமிஷம் நம்ம அந்த தண்ணி சுண்ற வரி தானே, ஒரு 5 நிமிஷம் பரவாயில்ல. தம் எடுக்கலாமா? காடை சேமியா பிரியாணி. வாவ், சேமியா சாங்கோட கைப்பக்குவோம். தூக்கத்துல குடுந்தாக்கோ. என்ன சாங் மசாலா பரிமாற போறீங்களா? ஆமாங்கண்ணா. சிக்க 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 சிக்க, அப்படியே அள்ளு விட்டுதுண்ணா நாக்கு. சரிண்ணா, அள்ளும் போதே அப்படியே அடுப்புல பாயாசம். இந்த மாதிரி சேமியாவும் இந்த மாதிரி மாமியாவும் என் வாழ்க்கையில பார்த்தாப்பா. சேமியா ரெடியா? ஆட்டுக்குட்டி முட்டாயிட்டு கோழி குஞ்சு வந்தா குஞ்சு சொல்ல கேட்டே போனே குஞ்சு. இப்ப பாருங்க, காடை பிரியாணி செம்மையா வந்துச்சு. அதாவது கொஞ்சமா எடுத்தாச்சு, மீதியை வந்து உணவுக்காக கஷ்டப்படுற மக்களுக்கு கொண்டு போய் கொடுத்துடலாம்ண்ணா. ஏன்னா வேஸ்ட் பண்ண கூடாது இல்லையா? பாருங்க, தட்டை என் கையில் கொடுத்துட்டு ஆளுக்கு 2 எடுத்து நகத்தின்னு இருக்குதா? நான் இதை வச்சுக்கிட்டு நான் எப்படி சாப்பிட்றது? டேய், தட்டை வைக்கிறவட்ட என்ன நோக்கு? என்ன அப்புறம் பசங்க சாப்பிடும் போது சாப்பிட்றேன் சாப்பிட்றேன். இதை எனக்கு என்ன சாப்பிட தெரியுதா? என்ன எப்படி சாப்பிடுவேன்? இல்லை காடையே சாப்பிடுங்க, சேமியா சாப்பிடணும்னா? நான் பாசு வெறும் காடை சாப்பிடணும். சேமியாவும் காடையும் கலந்துருச்சுண்ணா? கலந்துருச்சு. ஆமாம், அதை போட்டிருக்க மசாலா கதுக்கும் நல்லா காடையும் நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு, சேமியாவும் நல்லா வந்துருச்சுண்ணா. என்ன சூப்பராக இருக்குண்ணா, சொல்லிக்க முடியாது அந்த அளவு இருக்கு. வெறும் காடையை கொடுத்தாலே சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. சேமியாவும் சென்றாங்க, மாமியாவும் வேற லெவல். அறிமுகம்ண்ணா, சும்மா லெவல், காடை லெவல் வேற. மாஸ் டபுள் மாஸ் கட்டுறது கையில் செல்ல புள்ளி ஒரு ரெண்டு, அதனால தட்டோட கொடுத்துட்டு சாப்பிடுங்க. சேமியா வந்து எந்த அளவுக்கு வந்திருக்கும் பாருங்கண்ணா. இந்த அளவுக்கு வந்து சேமியாவில் மசாலா ஏறும் போது அதை சாப்பிட்டோம்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னா அவ்வளோ உதிரியாகவும் இருக்குது. காடை பாருங்க, பிச்சாலே காடை பாருங்க, பஞ்சு பஞ்சு. அது நான் சேமியா வந்து எல்லாருமே உப்புமா கிச்சடி செஞ்சு தான் எல்லாமே சாப்பிட்ருப்பாங்கண்ணா. இந்த மாதிரி பிரியாணி மசாலா போட்டு நல்ல பிரியாணியோடு செஞ்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்குண்ணா. அதில் போட்டிருக்க அந்த காரம் புளிப்பு அந்த காடையோட வாசனை நல்லா வேறு லெவலில் சூப்பராக இருக்கு. ஈவினிங் ஸ்நாக்ஸாக செமையாக பயன்படுத்துகிறாங்க. பயன்படுத்தலைன்னா நைட் டைமில் கூட ஒரு பிரியாணி சாப்பிட்டு படுக்கணும். சிலருக்கு வந்து பிரியாணி சாப்பிட்டா ஒத்துக்காது அப்படின்வாங்க, டிஃபன் தான் சாப்பிடுவோம் அப்படின்வாங்க. அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி சேமியா பிரியாணி செஞ்சு சாப்பிட்லாண்ணா. ஏன்னா இப்போ சேமியாவில் வந்து ராகி, கேரட்டு, கேழ்வரகு இந்த மாதிரி நிறையா ஹெல்த்தியான சேமியாலாம் வந்திருக்குண்ணா. அந்த சேமியாவை வச்சு சாப்பிட்டா ரொம்ப உடம்புக்கு நல்லதுண்ணா. நான் இதே மாதிரி விதவிதமாக சமைச்சேன்.
வீட்டில் சமைச்சுண்ணா, வீட்டில் சமைச்சு குழந்தைகளுக்கு கொடுக்கணா, சும்மா அருமையாக சாப்பிட்ணா. இவர் பாரு சேரல, அபூர்வ சகோதரர் கவல் வரி உட்காந்துருக்காரு. காடை சேமியா பிரியாணி செம்மையாக வந்துச்சு. வீட்டில் சிம்பிளாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல முறையில் வரும், குழந்தைங்களுக்கு கொடுங்க, டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா சாப்பிடுவாங்க, விரும்பி எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதேமாரி புதுசு புதுசாக வித விதமாக மாடல் மாடலாக டிசைன் டிசைனாக லொக்கேஷனாக இல்லை சேனலோ இல்லை சமையலோ எல்லாம் பார்க்கணும்னா எங்கள் சேனலை பாருங்கள். எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கட்டுறது கையில் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் ஃபாலோ பண்ணுங்கள். கேகே ஃபுட் அண்ட் ட்ராவல் அதையும் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணு. சாப்பிட போகிறேன். பிரியாணி வேற லெவலில் வந்துருச்சாட்டாங்க தாங்க, அப்படியே உதிரி உதிரியே வந்துருச்சாட்டாங்க தாங்க. சூடான சுவையான கேசரியா, தயிர் பச்சடி சாப்பிட்டா பிரியாணி ஜீரணமாகண்ணா, ஜீரணமாகண்ணா. கஷ்டப்படுற மக்களுக்கு பிரியாணி பார்சல் ஆகிட்டுருந்தா, 40 பார்சல் கூட சேர்ந்து ஒரு முட்டையை வைக்கிறேண்ணா. மக்களுக்கு சிக்கன் பிரியாணி முட்டை இருந்தா, கத்திரிக்காய் தொக்கு, வெங்காயம் பச்சடி, பிரியாணி முட்டை எல்லாமே இருக்கு. தயிர் பச்சடி, கத்திரிக்காய், கேசரி, வாழைப்பழம், தண்ணி சாப்பிடுங்க. சிக்கன் பிரியாணி முட்டை அவங்களுக்கு பிறந்த நாள். ஜேவியர் டானியல் மற்றும் ஜேவியர் மேரி லூயிஸ் இவங்க 30th வருட கல்யாண நாளுக்கும் பிறந்த நாளுக்கும் சேர்த்து இன்னைக்கு ஒரு 120 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. ஆசிரமத்துக்கும் மற்றும் ரோட்டோரம் உள்ள மக்களுக்கும் சிறப்பான முறையில் இன்னைக்கு கொடுக்குறோம். அவங்களுக்கு கட்டத கையாளன் குடும்பத்தின் சார்பாக நன்றிகளும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
இதே மாதிரி உதவிகளாக நீங்களும் பண்ணணும்னு நினச்சா எங்கள் சேனலில் வர நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். கட்டுறத கையோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது, ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட இன்னொரு சேனல் கேகே ஃபுட் அண்ட் ட்ராவல், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க நாளைக்கு சாப்பிட்றதுக்கு தாமா ஆகும்.